இரங்கல் நிகழ்வை தலைமை வகித்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற தம்பி ரஞ்சன் அவர்களே, நிறைவாக நம்மிடையே மிக ஆழமான அரசியலை எடுத்துரைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கே.எஸ். அழகிரி அவர்களே, அண்ணன் கோபண்ணா அவர்களே, அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களே, அன்பு சகோதரர் திரவியம் அவர்களே மற்றும் கட்சியின் முன்னணி தலைவர்களே, தம்பி நிலவன் உள்ளிட்ட இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று அண்ணன் கோபண்ணா அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி குறித்து என்னிடத்தில் சொன்னார். நான் திருவாரூருக்கு போய்கொண்டிருக்கிறேன். நள்ளிரவாகும் நான் சென்னை வந்து சேர. நாளை என்ன நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்று தெரியவில்லை என்று என்னுடைய தயக்கத்தை வெளிப்படுத்தினேன். அண்ணன் கே.எஸ். அழகிரி அவர்களும் வருகிறார், நீங்களும் வர வேண்டும் என்று இந்த படத்திறப்பு நிகழ்வின் முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார். அண்ணன் அழகிரி அவர்களும் அண்ணன் கோபண்ணா அவர்களும் எப்போதும் என் மீது ஒரு வரம்பற்ற பிரியத்தை கொண்டவர்கள். திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் என்று வருகிற போது எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லா நிலைகளிலும் ஆதரித்து ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள். நான் எல்லா மேடைகளிலும் அதை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நான் தேர்தல் அரசியலில் நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்து இந்த களத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நிற்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு எங்களுக்கு ஒரு அண்ணனைப் போல் இருந்து பலமுறை பேசி தேர்தல் புறக்கணிப்பு கூடாது, அம்பேத்கர் அப்படி அரசியலை செய்யவில்லை, தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அறிவுரை கூறி இந்த அரசியலில் அடியெடுத்து வைக்க ஊக்கம் தந்தவர் அண்ணன் அழகிரி அவர்கள். மூப்பனார் அவர்களை சந்திக்க வைத்தவர். மூப்பனாரின் சந்திப்புக்கு பிறகு என்னுடைய அரசியலின் திசைவழி போக்கு மாறிவிட்டது. ஆகவே என்றைக்கு எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் உடனே நான் அதற்கு இசைவளிப்பேன். அப்படித்தான் இந்த நிகழ்வுக்கும் இன்றைக்கு காலை 10 மணி அளவில் எங்கள் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இருக்கிறது, எல்லா பொறுப்பாளர்களும் வந்து காத்திருக்கிறார்கள் என்கிற நிலையிலும் வந்து பூத்தூவிட்டு வீரவணக்கம் செலுத்திவிட்டு நான் உடனே விடைபெற்றுக் கொள்கிறேன். உரையாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. அண்ணன் அழகிரி அவர்கள் வந்ததும் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று அண்ணன் கோபண்ணா அவர்களிடத்திலே கூறியிருந்தேன். என்றாலும் அண்ணன் அழகிரி அவர்களின் அன்பு கட்டளையை மீற இயலாமல் உங்களோடு இவ்வளவு நேரம் நான் இருந்தேன். அண்ணன் அவர்களின் உரையை கேட்கிற ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. தம்பி ரஞ்சன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சித்துறையின் பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி வருகிறார், துடிப்பாக பணியாற்றி வருகிறார். அண்ணன் அழகிரி அவர்களின் அன்பும் ஆதரவும் அவருக்கு உள்ளது. கோபண்ணா அவர்களும் அவரை அரவணைத்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் வளர வேண்டும், நிறைய சாதனைகளை புரிய வேண்டும் என்று அண்ணன் அழகிரி அவர்களும் அண்ணன் கோபண்ணா அவர்களும் மனப்பூர்வமாக விரும்புகிறார்கள். நானும் அதை வழிமொழிகிறேன். ஒரு இறப்பு துக்கம் என்பது எவ்வளவு வலியை தரும் என்பதை நாம் அறிவோம். அப்படி துக்கத்திலே இருக்கக்கூடிய அகில இந்திய பட்டியல் சமூகத்துறையின் தலைவர் ராஜேஷ் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில், அவரை ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டார், நாம் எல்லோரும் கலந்து கொண்டோம் என்கிற தகவல் அவருக்கு சேருகிற போது அது ஒரு பெரும் ஆறுதலை தரும், ஊக்கத்தை தரும். அந்த வகையில் இந்த இரங்கல் கூட்டத்தில் நானும் பங்கேற்று மறைந்த திருமதி மது ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அண்ணன் அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது எவ்வளவு ஆழமான செய்தியை மிக
எளிதாக இலகுவாக எடுத்துரைத்தார் என்பதை நாம் கவனித்தோம். இன்றைக்கு நாம் மிக நெருக்கடியான ஒரு காலச்சூழலில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு புள்ளியை தொட்டு அண்ணன் அவர்கள் பேசினார். மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய உயிரை ஈகம் செய்வதற்கு எந்த சிக்கல் காரணமாக இருந்தது என்பது பற்றி எடுத்துரைத்தார். மதசார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக தேசத்தந்தை என போற்றப்படுகிற காந்தியடிகள் தன் உயிரை இழக்க நேர்ந்தது. அவர் இந்து மதத்தின் மீது பற்றுள்ளவர், ஆழமான கடவுள் நம்பிக்கையுள்ளவர், தீவிரமான ராம பக்தர், திரும்ப திரும்ப ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட அதிதீவிரமான இந்துத்துவ பற்றாளராக இருந்த காந்தியடிகள் ஒரு புள்ளியிலே மிக உறுதியாக இருந்தார். அதுதான் மதசார்பின்மை என்பது. நான் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், அவன் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், குடிமக்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், ஆனால் நாம் அமைக்கப் போகிற இந்த அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. இதுதான் காந்தியடிகளின் கொள்கை புரிதல், கொள்கை பிடிப்பு. அவருக்கு இந்துத்துவத்தின் மீதும் இந்து மதத்தின் மீதும் தீவிர பற்று உண்டு என்பதை உலகம் அறியும். ஆனால் இந்த அரசு மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மிக முக்கியமான ஒரு புள்ளி இது. காந்தியடிகள் கொல்லப்பட்டதற்கு இந்த கொள்கைதான் காரணம், அவருடைய உயரிய கொள்கைதான் காரணம், மனிதநேயம் சார்ந்த கொள்கைதான் காரணம். மத அடிப்படையில் யாரையும் பிளவுபடுத்தி சிறுமைப்படுத்தி பார்க்கக்கூடாது, அனைவரையும் அரவணைக்க வேண்டும் என்கிற அந்த மாந்த நேயம்தான் காரணம். அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை, முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை, இந்துக்களுக்கு ராமரின் மீதோ மகாவிஷ்ணுவின் மீதோ சிவனின் மீதோ காளியின் மீதோ நம்பிக்கை, கிறித்தவர்களுக்கு கர்த்தரின் மீது நம்பிக்கை அல்லது இயேசு பெருமானின் மீது நம்பிக்கை. இந்த உணர்வுகளை மதிக்க வேண்டும், இதில் நாம் தலையிடக்கூடாது என்கிற அந்த பரந்த பார்வை, உயர்ந்த கொள்கை காந்தியடிகளின் கொள்கை. அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் கூட கடுமையான முரண்பாடுகள் இருந்தன. ஆனால் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு உடன்பாடான புள்ளி எங்கே இருந்ததென்றால் மதசார்பின்மையில் இருந்தது. காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் உடன்பாடான புள்ளி எது என்றால் மதசார்பின்மை. அம்பேத்கரும் இந்த அரசு மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். நான் அண்மை காலமாக பல மேடைகளில் பேசி வருகிறேன். ஒருவேளை காந்தியடிகள் இந்த அரசு மதம் சார்ந்த அரசாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவர் உயிரோடு இருந்திருப்பார். அப்போதே மதசார்பற்ற அரசு என்கிற ஒரு நிலை இருந்திருக்காது. மதம் சார்ந்த ஒரு அரசு இங்கே உருவாகியிருக்கும். பெண்கள் தலைமையிருந்திருக்க முடியாது. எளிய மக்கள் இன்றைக்கு சமூக நீதி என்கிற அடிப்படையில் வலிமை பெற்றிருக்க முடியாது. சாதி அமைப்பு கடுமையாக வலிமை பெற்றிருக்கும், அதை யாராலும் தகர்த்திருக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த தேசம் மிக மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்கும். காந்தியடிகளின் உயர்ந்த கொள்கைதான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களுக்கு எதிரி. அவர் அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே இந்த அரசு மதசார்புள்ள அரசாக இருக்கட்டும் என்று சொல்லியிருந்தால் ஜவஹர்லால் நேரு அவர்களால் தட்டி இருக்க முடியாது. காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு இருப்பது போல் இருக்காது. மதசார்பின்மையை ஏற்றிருக்காது. ஸ்டேட் ரிலீஜனை அறிவித்திருப்பார்கள், அரசு மதம். காந்தியடிகள் அதிலே உறுதியாக இருந்தார். ஜவஹர்லால் நேரு அவர்களும் நமக்கு பெரிய வாய்ப்பு.
அப்படி ஒரு முற்போக்கான ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு தலைமை, ஒரு ஆளுமை அன்றைக்கு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக நமக்கு அமைந்தது அவருடைய தலைமை என்பது. ஆக அவரும் மதசார்பின்மையில் உறுதியாக இருந்தார். அதைவிட இன்னும் நாம் உற்று நோக்குகிற போது காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் எந்த மதசார்பின்மையில் பிடிப்பாக உறுதியாக இருந்தார்களோ அதை அப்படியே பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையாக அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருந்தார். அவர்தான் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார் மிசா காலத்திலே. அந்த திருத்தத்தின் மூலம்தான் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சோசலிஸ்ட் செக்யூலர் என்கிற இரண்டு சொற்களை இணைத்தார். தன்னுடைய தந்தை எதை விரும்பினாரோ, தன்னுடைய தலைவர் மகாத்மா காந்தி எதை விரும்பினாரோ அதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து முகப்புறையில் அந்த சொற்களே கிடையாது. அரசமைப்பு சட்டம் செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன் தான். அரசாங்கத்துக்கு ஒரு மதம் கிடையாது. தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம். மதசார்பின்மைங்கிறது மக்களுக்கு கிடையாது, அரசுக்கு தான். செக்யூலர்னா அரசு தான். நாம் செக்குலராக இருந்தால் வரவேற்க தகுந்தது. ஆனால் அரசு செக்யூலராக இருக்கணும், மதசார்பற்று இருக்கணும். இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி மூன்று வார்த்தையை, முக்கியமான வார்த்தைகளை இந்திரா காந்தி அம்மையார் மிசா காலத்தில், மிசாவை பற்றிய முரண் வேறு, அது விமர்சனம் வேறு. ஆனால் மிசா காலத்தில் நடந்த பல நன்மையான விவகாரங்களில் இது ரொம்ப முக்கியமானது. சோசலிஸ்ட் செக்யூலர்னு ரெண்டு வார்த்தையை இந்த அரசாங்கத்தை டிஃபைன் பண்ணக்கூடிய வரியில் இணைச்சாங்க. அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை அரசாங்கத்தில் ஒப்படைக்கிற போது மூன்று சொற்கள் தான் இருந்தது. சாவரின், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், நம்முடைய யூனியன் கவர்மெண்ட்டை பற்றிய டெஃபினேஷன், இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் மிசா காலத்தில் சாவரின், டெமோக்ராட்டிக் ரெண்டுக்கும் இடையில் சோசலிஸ்ட் செக்யூலருங்கிற வார்த்தையை இணைச்சாங்க. இப்போ யூனியன் கவர்மெண்ட் என்ன எப்படிப்பட்ட அரசாக இருக்கிறது என்று டிஃபைன் பண்ணால், சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். இந்த சோசலிஸ்ட் செக்யூலருங்கிற ரெண்டு வார்த்தையை இணைத்த பெருமை அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை சாரும். அதில் இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்தாங்க, தேசிய ஒருமைப்பாடில், தேசிய ஒருமைப்பாடு. அந்த வார்த்தையை முதல்ல இல்லாமல் இருந்தது. அதே அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே இணைத்தது இந்திரா காந்தி அம்மையார். இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகும் மதசார்பின்மையை காக்கக்கூடிய வலிமையான தலைமையாக ராஜீவ்காந்தி இருந்தார். அவரும் அந்த மதசார்பின்மையை காப்பாற்றுவதிலே உறுதியாக இருந்தார். அவர் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இருந்திருந்தால் இந்த சக்திகள் தலை தூக்கி இருக்கவே முடியாது. இந்த பிற்போக்கு சக்திகள் தலை தூக்கி இருக்கவே முடியாது. அவருடைய மறைவுக்கு பிறகு இத்தனை தலைமுறை தாண்டி, அதுதான் வியப்பிலும் வியப்பு, ராகுல் காந்தி அவர்கள் அதிலே மிக உறுதியாக இருக்கிறார். பல பேர் கேட்குறாங்க, ஏன் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன ராகுல் காந்தி கிட்ட போய் பக்கத்தில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல சில பேர் வந்து என்னை விமர்சிக்கிறார்கள். ராகுல் காந்தி நமக்கு இந்த தலைமுறையில் கிடைத்த மிகச்சிறப்பான முற்போக்கான ரேடிக்கல் திங்கர், முற்போக்கான ஒரு அரசியல் பார்வை கொண்ட தலைவராக இருக்கிறார். அவர் போன இந்த ஜோடோ, பாரத் ஜோடோ யாத்திரா இருக்கிறது, அது வந்து காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துங்க, என்னை பிரதமர் ஆக்குங்கிற கோரிக்கையை வைக்கலை. இந்த சனாதன பிற்போக்கு சக்திகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றுங்கள், அதுதான் அந்த கோரிக்கை. மக்களை இவன் சாதி அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் பிளவுபடுத்துகிறான். பிளவுபடுத்தக்கூடிய இந்த சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று ஒற்றுமை பயணம் மேற்கொண்டார். அவர்கிட்ட அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட், அவருக்கு அந்த கொள்கை அடிப்படையிலான சிந்தனை, ஜவஹர்லால் நேரு அவர்களிடமிருந்த சிந்தனை, இந்திரா காந்தி அம்மையாரிடமிருந்த சிந்தனை, ராஜீவ்காந்தியிடம் தொடர்ந்த அந்த சிந்தனை இன்றைக்கு ராகுல் காந்தியிடமும் மிளிர்கிறது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. மிக மோசமான பிற்போக்கான பழமைவாத சனாதன சக்திகள் இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் நாம் இருக்கிறோம். அகில இந்திய அளவிலே அதற்கான ஒரு முன் முயற்சியை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட பல தலைவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். பீகாரிலே நாளை மறுநாள் இது குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய அளவிலே காங்கிரஸின் பங்களிப்பு தேவையாக இருக்கிறது. தொடர்களே, காங்கிரஸ் நாட்டை பாதுகாப்பதற்கு எவ்வளவு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது என்பதை
மணிப்பூர் கலவரம் இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த சக்திகள் அடியெடுத்து வைக்காத வரையில் மணிப்பூரிலே மக்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். இன்றைக்கு இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று பிளவுபடுத்தி மிகப்பெரிய அளவிலே மோதிக்கொண்டிருக்கிறார்கள். பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மோடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். யோகா செய்யுங்கள் என்று அறிவுரை செய்து கொண்டிருக்கிறார். மணிப்பூரை போல் தமிழ்நாடும் மாறிவிடக்கூடாது. அதனால்தான் பிற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் திமுக தலைமையிலே காங்கிரஸ் இடதுசாரிகள் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு வலுவான ஒரு கூட்டணியை நாம் கட்டமைத்திருக்கிறோம். கடந்த 3 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதே கூட்டணி அமைப்பு முறை பிற மாநிலங்களிலும் உருவானால் நிச்சயம் பாஜகவை வீழ்த்த முடியும். பாஜகவை வீழ்த்துவது ஒன்றே நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய தேவை. அதுதான் காந்தியடிகளின் கனவை காப்பாற்றும், ஜவஹர்லால் நேரு கண்ட கனவை காப்பாற்றும், புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை காப்பாற்றும். இன்றைக்கு ராகுல் காந்தியின் கனவும் அதுதான். தான் பிரதமராக வேண்டும் என்பதில்லை. இங்கே மதம் எப்படி இருந்தாலும், மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தாலும், ஒற்றுமை வேண்டும், சமூக நல்லிணக்கம் வேண்டும். கான்ஸ்டிடியூஷனில் 3 முக்கியமான கோட்பாடு இருக்கிறது. புளூரலிசம், பன்மைத்துவம், அதற்கு எதிரான அமைப்பு தான் பிஜேபி. செக்யூலரிசம், மதசார்பின்மை, அதற்கு எதிரான கட்சி தான் பிஜேபி. ஃபெடரலிசம், அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மாநில அரசுகளின் சுதந்திரம், அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் காங்கிரஸ் பெரிய அளவிலே எந்த தலையீடும் செய்ததில்லை. ஆனால் இவர்கள் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்கிற பெயரால் மாநில உரிமைகளையும் சிதைக்க பார்க்கிறார்கள் இந்த பிற்போக்கு சக்திகள். எனவே இன்றைக்கு காங்கிரஸ் வலிமை பெற வேண்டியது ஜனநாயகம் வலிமை பெறுவதற்கான தேவையாக மாறியிருக்கிறது. காங்கிரஸ் வலிமை பெற்றால்தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தால்தான் மதச்சார்பின்மையை பாதுகாக்க முடியும். அந்த களத்தில் காங்கிரஸ் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து, மறைந்த அன்பு சகோதரி மது ராஜேஷ் லிலோத்தியா அவர்களுக்கு உங்களோடு இணைந்து நான் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.